வணக்கம். செகண்ட் கியரு பாருங்க, இன்றைக்கி நம்ம வந்து எப்படி கோச் வேன் ஓட்டுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மெதுவாக தான் மூவ் பண்ணுவோம். ரெண்டு பக்கத்தும் எப்போதுமே நல்லா பார்த்துக்கணும், ஏறி திரும்பணும். எப்போதுமே நல்லா ஏறி தான் திரும்பணும். இவர் நம்ம ஸ்டாண்ட்லேருந்து வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போகிறாரு. பாருங்கள், வண்டி ஓட்டுறதுக்கு கார் எப்படியோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். தேர்டு கியரு, அதாவது லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு கியர் வந்து வண்டியில் பேசஞ்சர் இருந்தாங்கன்னா அல்லது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல வண்டி ஏற மாட்டேங்குதுன்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு கியர் போடணும். இல்லைனா தாராளமாக செகண்ட் கியர் போட்டே மூவ் பண்ணலாம். ஃபோர்த்து கியரும் போட்டார். உங்களுக்கு வண்டியில் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். பஸ் எப்படியோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இதுலேயே வியூ தெரியும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கும் பார்த்தா பஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபிஃப்த்து கியரு அவ்வளோதான், பஸ் மாதிரி தான் இருக்கும். ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். கார் ஓட்டினா எல்லாருமே கோச் வேனும் தாராளமாக ஓட்டலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அப்புறம் நம்மளுக்கு வண்டி பழகிரும். அப்புறம் உங்கள் பாட்டு நல்ல நார்மலாகவே ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட அகலம் பார்த்திங்கன்னா போனால் வண்டி முன்னே காரை விட இது கொஞ்சம் பெரிய வண்டின்றதுனால அகலம் மட்டும் பார்த்திங்கன்னா 6x7, நீளம் வந்து 19-21 அடி வரைக்கும் இருக்குது. ஹைட்டு பார்த்திங்கன்னா தரையிலேருந்து 9-10 அடி வரைக்கும் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இடங்களுக்குள்ளே தான் போக முடியும். நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி தான் வண்டியை ஓட்டணும். ஒரு சின்ன வண்டி வந்தால் கூட நீங்கள் வந்து அடுத்த ரூட்டில் எடுத்து தான் போக முடியும். ஒரு டூவீலர் போனால் அது லெஃப்ட் சைடில் அப்படின்னா கூட அடுத்த ரூட்டில் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வண்டி கொஞ்சம் பெரிய வண்டின்றதுனால வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வண்டி ஓட்டுறவங்க மேக்ஸிமம் வேறு எந்த வண்டியும் அதிகப்படியாக ஓட்ட மாட்டாங்க, என்ன ரீசன்னு தெரியல. எல்லாருமே ஆனால் கண்டிப்பாக தாராளமாக கார் ஓட்டுற அனைவருமே இந்த வண்டியை ஓட்டலாம். வந்து வந்தால் கூட செகண்ட் கியரில் மாற்றி ஸ்லோவாக தான் போகணும். டம்முன்னு விடக்கூடாது. இதை வந்து ரெண்டாவது 4 வீல் தானே இருக்குது அப்படின்றதுனால ஏறி போய் நம்ம கட்டடிக்க முடியாது. ஏன்னா வண்டி வந்து செம்ம வெயிட் இருக்கும். எப்போதுமே வந்து கோச் வேன் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா லோடோடு இருக்க மாதிரியே தான் நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். ஆள் ஏறினாலும் சரி ஏறலைனாலும் சரி. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். இதே மாதிரி ரெண்டாவது எந்த வண்டி ஓட்டுறாலும் சொல்கிறேன், உங்களுக்கு ரிவேர்ஸ் விடுறதுன்னா இல்லை வண்டி திருப்பணும் அப்படின்னா மூஞ்சியே உள்ளே விட்டு திருப்பாதீங்க, பேக்கை உள்ளே விட்டு திருப்பணும். இப்போ நான் திருப்பாரு பாருங்கள், இப்படி தான் திருப்பணும். வண்டியை முன்னாடி போயிட்டு பேக்கை தான் ரிவர்ஸில் உள்ளே விடணும். சார் சப்போஸ் இதுனா ஒரு இன்கேஸ் ஒரு வியாதியில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா தள்ளி எடுக்கிறதுனா கூட ஃப்ரெண்டை விட்டிங்கன்னா உங்களால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரிவர்ஸில் விட்டோன்னா கொஞ்ச அளவுக்கு ஈஸியாக உனக்கு வியூ கிடைக்கும். கண்டிப்பாக முக்கியமாக என்னென்னா வியூ கிடைக்கும்.